இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலுங்க, கூட வந்து இந்த பலாக்கொட்டையும் ஆட் பண்ணுறோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இப்போ எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு கொஞ்சம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கரண்டி இது அங்கே இருக்கு, அதான் நல்லெண்ணெய் இல்லைங்க, அதான் பொங்கி பொங்கி வரும். இதுக்கு என்னென்ன போடுவோம்மா, எவ்வளோ போடணும்? ஒரு 2 பெரிய வெங்காயம், அளவு 1 போட்டு, 1 பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, 1 பூண்டு, 1 கட்டை, ஒரு கட்டு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 1/2 போட்டுட்டு, வெங்காயம் கொஞ்சம், 1 வெங்காயம் போதும். தக்காளி போடணுங்களா? வேண்டாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், தோல் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் போட்டுடணும், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். உப்பு வேணும், உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு வேற எதாவது போடுங்க, சாம்பார் தூள் போடணும், காரத்துக்கு வந்து சாம்பார் தூள் போடணும். இதுக்கு பொரியலுக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும் சாம்பார் பொடி. கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், ஊற்றி மூடி வச்சிடணுங்க. உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்த பிறகு கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்கம்மா.
இப்போ இங்க வந்து உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்துருச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெண்டுத்தையும் ஒன்றா போடக்கூடாது. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஒன்றா போட்டிங்கன்னா சீக்கிரம் கத்திரிக்காய் வந்து வெந்து ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆயிரும். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் போடணும் கத்திரிக்காய். இதுக்கு காரத்துக்கும் மிளகாய் சாம்பார் போட்டு சாம்பார் பொடியே போட்டோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சாம்பார் தூள் ஏற்கனவே போட்டுங்களா? ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். சரி முடிய ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துருவாங்க. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சோண்டு ஒரு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப குழையில் பாருங்க, கரெக்டாக இருக்கு. கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் கரெக்டாக இருக்கு பாருங்க. ரெண்டும் வெந்துருச்சு இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்துடணும். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழையாமல் வரும் பொரியல். மூடிக்கலாமா? சரி, மூடிடலாங்க. கொஞ்சம் போதுங்களா? போதும். ஆ, அதான் சொல்லுங்க. அது உப்பு பார்த்தேன். இதை இங்கே இது பாருங்க. அந்த பொரியல் இப்போ ரெடியாக ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்கும். எதாவது கத்திரிக்காய்லாம் எதுவும் குழையில. உங்களுக்கு வந்து இந்த அரிசி பருப்பு சாத்துக்கு நல்ல காம்பினேஷன் இதுதான். கூட வந்து இந்த அரிசி பருப்பு சாதமும் இந்த பொரியல் அண்டு கேர்ட் வச்சுக்குவாங்க நிறைய பேர். அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.